சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து அந்த பசங்களை அந்த பசங்களுக்கு தக்கபடி தண்டனை கொடுக்கணும். இதே போல் எல்லா பசங்களும் செய்யக்கூடாது. அது போல் தண்டனை கொடுக்கணும். சும்மா ஒரு மாதம் வச்சு இப்போ இதில் ஜாமீனில் விட்றேன், அதில் விட்றேன், இதில் விட்றலாம் சொல்லக்கூடாது. அது விசாரணை பண்ணுற மாதிரி தெரியும் மேடம். அது அது நம்ம அவங்க பணம் பழத்தில் வச்சு யூஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. நடவடிக்கை எடுக்கிறது இருந்தால் எப்போ எடுத்துருப்பாங்க. கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து வெளியவே விடக்கூடாது. இந்த பொண்ணு எப்படி செத்தோ அது மாதிரி அவங்க குடும்பத்தில் அத்தனை பேர் சித்திரவதை பண்ணணும், பண்ணி சாவடிக்கணும். அது மாதிரி பண்ணால் தான் பயம், மற்றவங்களுக்கு பயம் இருக்கும். அரசியல் கேட்டிங்கன்னா வந்து எல்லாம் பண்ணணும்மா. இப்போ இதே ஒரு இந்த தப்பு வேற என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து ஏதோ தண்டனை கொடுப்பாங்க. இது வந்து அப்படியே சப்புன்னு ஆகி போச்சு. அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி அவன் எங்கே பார்த்தாலும் சரி நம்ம ஆட்களே வெட்டலாம். அவனை தப்பே கிடையாது. அவனை வெட்டிட்டு நம்ம போயிட்டு ஒரு மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வர்றதுல நமக்கு புண்ணியந்தான், பாவமே கிடையாது. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி விவகாரம் இருக்குல்ல, அதில் வந்து இப்போது முக்கிய குற்றவாளியாக சொல்லப்படுற அந்த ஸ்கூல் பிரின்சிபலோடைய ரெண்டு பசங்களை இன்னுமே வந்து கைது பண்ணல காவல்துறை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விசாரணை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. ஏன்னாட்டாக ஒரு ஒரு பெண்ணுடைய மரணத்திற்கு காரணமானவங்கன்னு சொல்கிறது தெரிஞ்சு இதுவரை நடவடிக்கை எடுக்கலைன்னாட்டா இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அது விசாரணை இன்னும் ஒழுங்காக நடக்கலையே, எந்த விசாரணையும் நடக்கலையே. அப்புறம் எப்படி இது அதை பற்றி என்ன நினைக்கிறது? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், விடமாட்டாங்க, கண்டிப்பாக நடக்கும். அது விசாரணை பண்ணுற மாதிரி தெரியும் மேடம். அது அது நம்ம அவங்க பணம் பழத்தில் வச்சு யூஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. நடவடிக்கை எடுக்கிறது இருந்தால் எப்போ எடுத்துருப்பாங்க. அவங்க பணம் பழம் வச்சுக்கினு ஆளுக்கு லஞ்சம் கொடுத்து கொடுத்துக்கின்னு அந்த மாதிரி இருந்ததுனால அந்த கேஸ் சாதாரணமாக போயின்னு இருக்குது. இது வந்து பெரிய இடத்துல வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் பார்த்தா எடுக்கணும், அது சரியான முறையில் எடுக்காமல் இருக்காங்க, அலட்சியமாக இருக்காங்க, அதுதான் உண்மை. அது இல்லைன்னா எடுத்திருந்தால் எப்போயோ அது முடிஞ்சிருக்கும். எல்லாம் அந்த ஆளுக்கு பெரிய ஆளுனால காசை கொடுத்து அங்கங்கே கொடுத்து கணக்கு பண்ணி அதனால் முடிக்கிறதுனால அது முடியாமல் இருக்குது. அவங்க வந்து அந்த அந்த பசங்களை அது எதுக்கு விட்றாங்கன்னு அவங்க கட்சிக்காரங்க யாருனா யாருனா கோல்மால் பண்ணுறாங்களா, இல்லை யாருன்னா அந்த ஸ்கூலில் யாருனா கோல்மால் பண்ணுறாங்களா, அந்த பசங்களை எங்கன்னா ஒழுக்கி வச்சுட்டு கூட கிடைக்கல கிடைக்கல சொல்கிறாங்களோ என்னவோ தெரில மேடம். அதனால தான் தெரில. ஆனால் நல்லா தேனா கிடைக்கும். கிடச்சி அந்த பசங்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து அந்த பசங்களை அந்த பசங்களுக்கு தக்கபடி தண்டனை கொடுக்கணும். இதே போல் எல்லா பசங்களும் செய்யக்கூடாது. அது போல் தண்டனை கொடுக்கணும். சும்மா ஒரு மாதம் வச்சு இப்போ இதில் ஜாமீனில் விட்றேன், அதில் விட்றேன், இதில் விட்றலாம் சொல்லக்கூடாது. எடுத்துகிட்டு அதோடு விடு வெளியே விடக்கூடாது. ரொம்ப இது பண்ணணும். அடுத்த பசங்க பார்த்து பயப்படணும். ஐயோ அவன் இந்த பையன் போனால் அவனை இது போல் பண்ணாங்க, நம்மளே அது போல் பண்ணோம், நம்ம அது போல் தப்புலாம் செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லணும் மேடம். நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியல. நேர்மையாக நடந்திருந்தால் இந்நேரம் நம்ம பத்திரிக்கை வாயில் டிவி வாயில் குற்றவாளிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்போம். இது வரைக்கும் நடக்கலை, இனிமையாவது நடக்கும் என்று நம்புகிறோம். விசாரணை வந்து ரொம்ப மந்தமான முறையில் நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி இன்னும் கைது செய்யப்படாது வந்து பெரிய மன வருத்தத்தை வந்து இருக்குது. எல்லாருக்கும் ஒரு அச்சமாக இருக்குது. சீக்கிரமாக அதுக்குள்ள விசாரணையை நடைபெற்று அதுக்கு யாரெல்லாம் வந்து அந்த தவறான விஷயத்தை ஈடுபட்டாலோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் சொல்லி நான் எல்லாருடைய ஆதங்கமும் அதை கைது பண்ணி ஆகணும். மாணவியோட உண்மையில் உண்மை வந்து வெளியே வந்து ஆகணும், விடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படியே நீடிச்சுட்டே போனாக்க அவங்க செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அது மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடாது. யார் தவறு பண்ணாலும் சரி தலைமை சொல்லியிருக்காரு கைது பண்ணணும், யாராலும் நடவடிக்கை எடுத்துருக்காரு. இது மாதிரி கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து வெளியவே விடக்கூடாது. இந்த பொண்ணு எப்படி செத்தோ அது மாதிரி அவங்க குடும்பத்தில் அத்தனை பேர் சித்திரவதை பண்ணணும், பண்ணி சாவடிக்கணும். அது மாதிரி பண்ணால் தான் பயம், மற்றவங்களுக்கு பயம் இருக்கும். இல்லைனாக்கா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு தாய்மாருங்க நிம்மதியாக இருக்க முடியுதா? மனசுக்குள்ளே குழந்தைங்கள அமைச்சிட்டு பின்னாடியே போகிறாங்க எல்லோரும் பேக் எடுத்துகிட்டு. இல்லைன்னா ஸ்கூலில் கூப்பிட்டு போகிறதுக்கு சமயத்தை வந்துட்டுருக்காங்க. பெரிய பெரிய ஸ்கூலில் பணம் கட்டி படிக்க வைக்கிறவங்க கூட கூடவே போக வேண்டியிருக்க நிலைமை பெண்களுக்கு ஏற்படுது. அந்த மாதிரி துரோகம் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி மர்மமான முறையில் குழந்தைங்களை விட்டுட்டு பொம்பளை பசங்களோட தைரியமாக வீட்டிலேருந்து சமைச்சு சாப்பிட முடியல, பண்ண முடியல. அதனால் எப்படி இருந்தாலும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி உரிய தண்டனை கொடுத்தா தான் மற்றவனுக்கு பயந்துக்கிட்டு செய்ய மாட்டாங்க. இது மாதிரி நடைமுறைகள் மறுபடி நடந்துகிட்டேன்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டம். அதனால் தளபதியை முடிவு மாதிரி உண்மை குற்றவாளியை கைது பண்ணியே தரும். சிபிசிஐடி போலீஸ் அமைச்சருக்கு கட்டாயம் பண்ணிடுவாங்க. அப்போ முதல்ல மந்தமாக இருந்தது. தளபதி சொன்ன உடனே நல்லா ஒரு ஓகே ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இப்போ வந்து சிபிசிஐடி நல்லா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சீக்கிரமாக குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி உள்ளே போட்டு உரிய தண்டனை கொடுத்தா தான் தண்டனை சாதாரண தண்டனை கூட கடுமையான தண்டனையாக இருக்கணும். இதை பார்த்து மற்ற பள்ளிக்கூடத்தில் இருக்கவங்களாம் ஒத்துருந்தணும். நம்பிக்கையோடு தானே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்கிட்டு அப்பா அம்மாங்க. இந்த மாதிரி பொம்பளை பசங்களுக்கு இந்த மாதிரி தெரியுன்றா அது ஒத்துக்கவே முடியாது. அது எப்படியாவது கண்டுபிடிச்சி அவனை எப்படியோ கும்பல் கட்ட வழியாக கூட்டில் ஏற்றத்தோடு விடக்கூடாது. பொதுமக்களும் சேர்ந்து கொள்ளை அடித்து கூட்டணும் அவங்கள. அது சரியான முறையில் சிபிஐ என்கொயரி பண்ணி கைது பண்ணால் நல்லது தான். அது தப்பு செஞ்சவங்க எப்படி இருந்தாலும் பல கஷ்டத்தை அனுபவிப்பானுங்க. இன்றைக்கி நேர்மை நியாயம் எதுவுமே சரிப்பட்டு வரலையாம்மா. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டது தப்பு தான், ஏதோ தப்பு நடந்திருக்கு. 99% தப்பு நடந்திருக்கு. இது அரசியல்னால அது மாறுதல் ஏற்படலாம். அது கவர்மெண்ட்டு தான் பாதுகாத்து அந்த பொண்ணுக்கு நல்ல அப்பா அம்மாவுக்கு தம்பிக்கு எதாவது அவங்களுக்கு நல்லது செய்யணும். இது வந்து இப்போ படிக்கும் போது அந்த பொண்ணோட ஒன்று அந்த காலேஜோட ஓனரோட பையனாக இருக்கலாம், இல்லை அந்த ஸ்கூலோட சாருங்களாக இருக்கலாம். இவங்க எல்லோரும் கூட்டினே தாங்க இருக்குங்க. மற்றபடி அது அந்த பொண்ணாக மேலேருந்து குதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுவாக அது உயிரை போக்குறதுக்காக நல்லா படிக்கிற பொண்ணு எப்படி திடீர்னு சாகும்? இப்போ திடீர்னு சாகுதுன்னா அதுக்கு எதனா ஒரு காரணமாச்சு எழுதி வச்சுருக்கோம், இல்லை அங்கே அம்மாக்கிட்ட பேசுறதோ, இல்லை மெமரி வச்சே கண்டுபிடிக்கலாம். மெமரி கார்டு வச்சு நம்ம பேசுறதுல ரெக்கார்ட் ஆகுது, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நேர்மையே கிடையாது. இப்போ எரிச்சதுலாம் வந்து நம்ம மக்கள்கள் எரிக்கல, அந்த பஸ்ஸும் சரி காலேஜும் சரி அவங்க ஆட்கள் தான். காலேஜோட அந்த ஓனரோட பயணங்க அவங்க ஆள் வச்சு தான் பண்ணதே. ஏன்னா நம்ம ஆட்கள் மேலே பழி வரணுன்ட்டு. இப்போ அதெல்லாம் எரிச்சோமா, இப்போ நம்ம வந்து தீவிரமாக அதை பண்ணுற மாதிரி அவங்கள பழி வாங்குற மாதிரி அவங்களுக்கு அது தண்டனை கொடுத்துட்டாங்க, ஆனால் பழியை வந்து நம்ம ஆட்கள் மேலே போட்டாங்க. இப்போ நம்ம ஆட்கள்லாம் உள்ளே பிடிச்சி வச்சது ரொம்ப தப்பு. அவங்கள அவங்க மேலே வந்து தப்பே கிடையாது. ஒரு பெண்ணுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அவன் தங்கச்சே இப்போ படிக்க போகுது, இப்போ அந்த காலேஜோட ஓனரோட பையன் வந்து கெடுத்து அவன் விடுவானா? விட மாட்டாலே. எப்படி துடிக்கும்? இப்போ அவனோட அக்கா தங்கச்சோ இல்லை அவங்க அம்மாவுக்கோ இந்த நிலமை வந்தால் விடுவானா? இப்போ அந்த ஓனரோட ஒய்ஃபுக்கே இந்த நிலமை வந்து விட மாட்டாங்க இல்லையா? ஆனால் ரொம்ப தப்பு. இப்போ வந்து நடவடிக்கை வந்து யாருமே சரியாக எடுக்கலை. அந்த பையனுக்கு தண்டனை வாங்கிக்கல. அவன் எங்கே பார்த்தாலும் சரி நம்ம ஆட்களே வெட்டலாம். அவனை தப்பே கிடையாது. அவனை வெட்டிட்டு நம்ம போய்ட்டு ஒரு மாதம் ஜெயிலேருந்துட்டு வர்றதில் நமக்கு புண்ணியந்தான், பாவமே கிடையாது. எதனா அவனை பண்ணணும், பண்ணி முடிவு எடுக்கணும். இதுக்கு வந்து முடிவுன்னு ஒன்று எடுக்குதுன்னா ஸ்டாலின் தான் முடிவு எடுக்கணும். அரசியல் சமம் சரியில்லை. ஏன்னா இது வந்து ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம், அதுக்கு நடவடிக்கையாக எடுக்கலை. இதுக்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அரசியல் தான். அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாம் பணம் தான்ம்மா. இப்போ இதே ஒரு இந்த தப்பு வேறு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து ஏதோ தண்டனை கொடுப்பாங்க. இது வந்து அப்படியே சப்புன்னு ஆகி போச்சு. ஆனால் அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு பொண்ணுக்கு பணம் கொடுத்தாங்களா, இல்லை அவங்க அப்பா அம்மா பேசி கட் பண்ணாங்களா? அவங்க அப்பா அம்மா பாடி எடுக்கமான்னு சொல்லிட்டாங்க. மூணு நாளாக எடுக்கல பாடி. அப்போ ஒரு நாலு நாள் கழிச்சு பாடி வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இது என்ன சொல்லுங்க? நீங்கள் அரசியல் தானம்மா. இதுக்காக தான் பொதுமக்கள் ஒன்றையும் பண்ண முடியாது. போலீஸு அரசியல் இந்த கெத்து இப்போ சாவு எடுத்தாங்களம்மா, ஒரு நாலு நாள் ஆச்சுமா சாவு. அது அப்படியே பரபரப்பாக இருந்ததுமா, அப்புறம் அப்படியே சப்புன்னு ஆகிப்போச்சுமா. நான் தப்பாக தான் பார்க்குறேன். ஏன் போலீஸ் ஏன் இவ்வளோ சிலவாக வேலை செய்யுது? அவங்க எங்கே இருந்தாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே தானே இருக்காங்க, போய் அரெஸ்ட் பண்ணணும். இதில் அரசாங்கம் எந்த முடிவு எடுக்குதுன்னு சந்தேகமாக இருக்குது. அவங்களுக்கு ஆதரவாக இருக்கா இல்லை எதிர்ப்பாக இருக்கா, அதுதான் இன்னும் முடிவாகலை. விசாரணை ஸ்லோவாக போகுது, ஆனால் நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்போ கவர்மெண்ட் தான் கைது பண்ணணும். இப்போ நம்ம தான் கைது பண்ண முடியுமா? இந்த வேலை செய்யறவங்களாம் கைது பண்ண முடியுமா? கவர்மெண்ட்டு தான் கைது பண்ணணும். அப்போ ஏன் அவங்க பண்ணாதுக்கிறாங்க? அதான் கைது பண்ணணும். வேற என்ன, அவங்க தான் பார்த்து கைது பண்ண, வெளியே விடக்கூடாது. அவனை தூக்கு தண்டனை போட சொல்லுங்க. ஆமாம், தூக்கு தண்டனை போட்டு அவனை கைது பண்ண சொல்லுங்க. அடுத்த பொண்ணு இது மாதிரி கெடுக்க மாட்டாங்கல்ல? காலேஜ் பேர்லாம் கெட்டு போச்சுல, ஸ்கூல் பேர்லாம் கெட்டு போச்சுல, அந்த பிரின்ஸ்பல் என்ன பண்ணுறாரு? அவனை கைது பண்ண சொல்லு. காவல்துறை அவங்களுடைய கடமை செய்வாங்க. அவங்களுக்கான ஆதாரங்கள் தேடி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செய்வாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. தொடக்கத்துலேருந்து எங்களுக்கு இப்போதைக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் கரெக்டாக தான் போயின்னு இருக்கு. நிச்சயமாக நல்லது நடக்கும். விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான இது வந்து யாரை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து அரசியல் ரீதியாக கொண்டு போகக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களே, பேரண்ட்ஸ் என்னோடைய நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து போஸ்ட்மார்ட்லாம் இப்போ முடிஞ்சிருக்கு. மறுபடியும் வந்து அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செய்வாங்க. ஆமாம், நடந்துட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அது வந்து கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாவம், அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. டேபிள் லகேப்பில் எதுவுமே போகல. இந்த நடவடிக்கை வந்து அரசாங்கம் தான் செய்யணும். முதலமைச்சராக இருக்கிறவரை தான் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னமும் நடவடிக்கை எடுக்காது இருக்கிறாங்க. அதில் என்ன மர்மம் இருக்குதுன்றது இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் புரியல. சரியான முறையில் சட்டத்தை வந்து இயக்கி எடுக்கணும். இல்லை அது அப்போ அப்படி ஒன்றும் வேகமாக அதை பற்றி ஒன்றும் தெரியல. அது வந்து ஒளிமறைவாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். கஷ்டமாக தான் இருக்குது.
ஆட்சி மாறியும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்றது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இல்லைம்மா இல்லை, அது வந்து உண்மையான வந்து பிரின்சிபாலுடைய பசங்க தான்றது வந்து அது வந்து நமக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அங்கே நடந்தது அவங்க தான்றது வந்து அவங்க விசாரணை சிபிஐ என்ன பண்ணுறாங்க, காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் எடுத்து அதை பொறுப்பாக எடுத்து அவங்க எடுத்து அரசாங்கம் எடுத்து கண்டிப்பாக வந்து நடத்தி அவங்க வந்து ஜெயிச்சு அதை வந்து கரெக்டான முறையில் வந்து கொண்டு வரணும். அது வந்து அரசாங்க கையில் இருக்குது, காவல்துறை கையிலையும் இருக்குது அது கண்டிப்பாக. இதை வந்து நம்ம வந்து இவங்க பிரின்சிபாலுடைய பசங்க தான்றது வந்து யாராலையும் வந்து இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றது வந்து உறுதியாக வந்து நம்ம பார்க்கல, நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அது கரெக்டான முறை எது என்னவோ அதை பண்ணணும். அதே போல் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தா ஒரு கல்லூரியில் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து தூக்கு மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் வந்து தொடர்ந்து மாணவர்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப துன்புறுத்துகிற அளவுக்கு இப்போ வருது. அதே போல் இப்போ இருக்க அரசாங்கமும் நல்ல அரசாங்கம் தான், மாடல் ஆட்சி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு ஆனால் தளபதி. ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்கிற கல்லூரியை வந்து இன்னும் கொஞ்சம் கவனங்களை வந்து அவர் தெரிவிக்கணும். அவர்கிட்ட வந்து நிறைய வந்து இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்கக்கூடாது, முதலமைச்சர்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து தெரிவிக்கணும். யார் யார் உண்மையான குற்றவாளியோ அவங்களாம் வந்து கைது பண்ணுறது வந்து தவறுகளே கிடையாது. விசாரணை எப்படி போயிட்டுருக்கிறது அதை விசாரணை பண்ணவங்கன்னு தான் சொல்ல முடியும். எது நிறைய விசாரணை பண்ணுறாங்களா பண்ணலான்றத, ஆனால் நியாயம் கிடைக்கணும் அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் இப்போ ரெண்டு பள்ளியாகி போச்சு, அது தகுந்த நடவடிக்கை எடுத்தால் தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தண்டனை கொடுத்தாகணும். கைது பண்ணாதனா அது வேறு என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அது சொல்ல முடியாதமா இருக்கலாம், புரியுதுங்களா? நிறைய இருக்குது, அரசியலில் இருக்கலாம், இல்லை பெரிய ஆளுங்களுக்கு சவகாசமாக இருக்கலாம், அந்த மாதிரி நேரத்தில் அதோடு மறைச்சி கூட வைக்கலாம். சட்டப்படி என்ன பண்ணணும் அதை பண்ணி தெளிவுபடுத்திட்டாங்கன்னா அப்போ தான் அடுத்தவங்க பயப்படுவாங்க இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுதான் மேல்களோட சப்போர்ட்டாக இருக்குமா, மத்தியோட சப்போர்ட்டாக இருக்கும், அவங்க சப்போர்ட்டாக இருக்கும், அதனால் பண்ண மாதிரி இருப்பாங்க. அது முன்னே நடக்குது எப்பயும் இல்லாத அது, அதனால வச்சுருப்பாங்க. அது நடக்குது, அதை அரசியல் ஆக்கி விட்டாங்க, எப்படி வேண்டாம் பண்ண முடியும்? அப்படி நாளைக்கு உள்ளே புந்து அடித்து கொளுத்தும் போதெல்லாம் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவங்க செய்வாங்க, சாதாரணமாக செய்ய மாட்டாங்க. அழைப்பு அரசியல் காழ்ப்பு வச்சா போய் செய்து ஒருத்த மேலே கரம் உண்டாக்கணும், அவர் செய்வாங்களோ அவங்க பழி வாங்கலாம் செய்ய செய்வாங்க. அது வந்து விசாரிக்கலன்னா வந்து கரெக்டான வந்து சாட்சி இல்லையம்மா, சாட்சி கரெக்டாக இருந்தால் யாராக இருந்தாலும் வந்து தான் வந்து இந்த ஆட்சியில் கரெக்டாக நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம், யாருக்கும் நாங்கள் வந்து பயப்படுற மாதிரி இல்லை, எதுவுமே நாங்கள் வந்து நேர்மையாக பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். இந்த கட்சியாளாக இருக்கட்டும் அந்த கட்சியாளாக இருக்கட்டும், பொண்ணுங்களுக்கு சம உரிமைன்றாங்க. அதனால் கொஞ்சம் நாள் ஆனால் தான் இதோட வெளிப்படும், வெளிப்பட்டால் கரெக்டான நீதி வரும். இது ஃபஸ்ட்டு வந்து இந்த உஸ்கல் வந்து சேதம் படுத்திருக்கக்கூடாது, நேர்மையாக வந்து போராடி இருக்கணும். ஏன்னா வந்து அது கவர்மெண்ட்டு சொத்தாக இருக்கட்டும், அது பொதுவான சொத்தாக இருக்கட்டும், பஸ்ஸை எரிச்சது தப்பு, அது நம்மளே வந்து வன்முறை அதை எடுத்துக்கின மாதிரி இருக்குதுல்ல. அவங்க பெற்றோர்னா வந்து ஒரு அமைதியாக வந்து பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸுங்களை விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சேர்ந்தவங்களெல்லாம் விசாரித்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்கணும். இது எதுவுமே வந்து ஒரு இதுவாகவே இல்லை, ஒரு நீதி முறையே வந்து கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கல. அதனால் வந்து இப்போது அரசாங்கமாக வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில் கிடக்குது.